அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு தசாபுத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த தசாபுத்தியில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், எப்படியெல்லாம் அந்த தசாபுத்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலான்னு நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் கேது மகாதிசை வந்து இப்போ நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். அற்புதமான திசை அப்படின்னு நம்மளுடைய ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது.
அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதே இந்த 7 ஆண்டுகள் என்னென்னா, இருக்கிற எல்லா திசையை விட கேது மகா திசை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அடுத்து சுக்கர திசை வந்துடும் 20 வருஷம். ஸோ இதில் வந்து சில விஷயங்களை நமக்கு வந்து தடையவோ அல்லது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு. இப்போ உறவுகள்னு வச்சுக்கிங்களேன், பிரிவினையை கொடுத்துரும். திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு டைவர்ஸை கொடுக்கறது, வெட்டி விடுற விஷயம், இந்த மாதிரி இதை கொடுத்துரும். இப்போ டீனேஜில் இருக்கும்போது வரும்போது ஒரு கற்பனா சக்தியிலேயோ அல்லது அதிகமான ஒரு புத்தி பேதலிப்புலேயோ ஒரு சூசைட் பண்ணுற என்ற எண்ணமும் கொண்டு போகிறது, தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த கேதுமாக. அப்போ ஆண்டி பண்ணார திசை. நான் வாடிக்கையாளர்கள் கேட்கும்போது கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, சுக்கர திசையில் பார்த்துக்கலாமே. அப்போ அந்த 7 ஆண்டுகள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணர்கள் ஒரு தொழிலில் அந்தஸ்தில் இருக்கிறவங்களே ஒரு ஆட்டி படைச்சிரும் அப்படின்னா விரக்தியை கொடுத்துரும்னு அர்த்தங்க. முதல் அதை தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னா ஒரு ஞானக்காரகன், அப்போ விரக்தி ஒரு மோட்சத்தை கொடுப்போ அப்படின்னு பற்றற்ற வாழ்க்கையை வந்து சுட்டி காட்டக்கூடிய திசை. அப்போ இது ஒவ்வொரு கிரகத்துடைய சேர்னாலும் அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கினாலும் பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனையில் நம்ம என்னத்தை அந்தஸ்தையோ அழகையோ ஒரு அபிலாசையோ அடைய முடியுமானா முடியாது. சும்மா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகக்கூடாது, ஆச்சுங்களா? அப்போ இந்த கேது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமே கேது தான் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். அதே போல் மகம் மூலம் 1:9 வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுனாலும் அடங்கி போயிடுவ அப்படிங்கிற அந்த ஞான மார்க்கத்தை சுட்டி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1:9 நல்லா இருந்தால் பாவம்னு சொல்கிறோம், அங்கே அமரக்கூடிய கிரகத்தோட அமைப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கேது அங்கே கொண்டு போய் முழுமையாக வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இவங்க வந்து மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த இயற்கையிலேயே இவங்களுக்கு அந்த ஞான மார்க்கம் இருக்கும். எதையுமே கொஞ்சம் அந்த பீரியடில் வந்து ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு எதா இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த விரக்தித்தன்மை. கற்பனா சக்தி வேறு, யோசிக்கிறது வேறு, இல்லாட்டி அமைதியாக இருக்கிறது. பேச்சை குறைச்சிருவாங்க, ஒரு வார்த்தை பேசினாலும் நல்வார்த்தையாக பேசினாருங்க சாமிஜி அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கேது மகாதேசை. அப்போ இந்த கேது மகாதேசையில் பார்த்திங்களா, அந்த 7 போடும்போது கூட ஒரு கோடு போடுறோம், அதை வெட்டி விடுறோம் பார்த்திங்களா. இதுதான் விஷயம். இதெல்லாம் வந்து சூட்சுமமாக எல்லாம் நம்மளாட்டு இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த வெட்டி விடுறது, இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு விஷயத்தில் கொடுக்கறது, இதெல்லாம் சனி புத்தி வரும்போது தொழிலில் பிரச்சனையை கொடுக்கறது, லாஸை கொடுக்கறது, இந்த தொழிலை விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு துண்டக்கான துணியங்கானு ஓடிடலாங்கிற மாதிரி ஒரு சாமி ஆராட்டம் போயிடலாம்ப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அமைப்புக்கெல்லாம் இந்த புத்தி கொடுக்குங்க. அடுத்தது இந்த கேது வந்து ஒவ்வொரு கிரகத்தோடையும் சேரும் பொழுது அந்த சேர்க்கைக்கும் அதே தான், புத்தி நாதன் வரும்பொழுதும் அதே தான். அப்போ இதுக்கு வழிபாடு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஏன்னா பரிகாரம் சொல்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ கேது மகா திசையில் சூரியன் அப்படிங்கும்போது அவர் யாருங்க, விபூதியை பூசிக்கிட்டு இருக்கிற சிவனடியார் இருக்கக்கூடிய சிவனுக்கு அப்படிங்க மாதிரி நம்ம எங்கே வேணாலும் நீங்கள் எந்த ஒரு சிவன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடத்துல எங்கெங்கே சிவனடியார் காவி வேட்டி துண்டு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு உத்ராஷம் வாங்கி கொடுக்கறதும், விபூதி பாக்கெட்டில் அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், சாமி கும்பிட்டுக்கிறதும், சிவனுக்கு அபிஷேக பொருள் கொடுக்கறதும், வழிபாடு எடுக்கிறதும், ஒரு நாள் நீங்களே பண்டார மாதிரி அங்கே உட்காந்து தூங்கிட்டு வர்றது கூட நல்லதுங்க. இப்போ ராமேஸ்வரம் போகிறோம், ஒரு நாள் தங்கிட்டு இரவு அப்படியே ஒரு அந்த மக்களோட மக்களாக இருந்துட்டு நம்ம வர்றது, திண்ணையில் படுத்து கிடக்கிறவர் தான் கேது பகவான்கிற மாதிரி நம்ம ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு ஆண்டி பண்டார மாதிரி வாழ்ந்துட்டு வர்றது கூட இந்த தோஷ நிவர்த்தியை கொடுக்கும், நீக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கறத நீக்கிடும். அதே வந்து கேது சந்திரன் டிப்ரெஷன் அறப்பைத்தியம் வாங்குற மாதிரி இருக்கும், புத்தியே சுவாதனமே கஷ்டம். அப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக இருக்குங்க. பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம், அம்பாள் தாயாரோட வழிபாடு எடுத்துக்கலாம்,
அதே மாதிரி விநாயகரை வந்து வழிபாடு எடுக்கும் பொழுது பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் ஆராதனைக்கு கொடுக்கலாம். திங்கக்கிழமை நம்ம வழிபாடு வந்து விநாயகருக்கு ஒரு அபிஷேக ஆராதனை கொடுக்கறது, இது சிறப்பாக இருக்கும், கவனமாக இருக்கக்கூடிய பேரிடு தான். இந்த கேது மகாதசை எப்படின்னா இதுவும் ஒரு கண்டத்தை கொடுக்கும். பற்றற்ற வாழ்க்கை இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு போனாலும் இதுவும் ஒரு கண்டத்தை ஆயில்ல கொஞ்சம் கை வைக்கக்கூடியதான். சித்திரகுப்தன் வழிபாடு, சிவன் வழிபாடு சிறப்பு. காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம். இங்கே வெள்ளலூரில் கூட ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு 8 தீபம் போட்டு வழிபாடு எடுக்கலாம். விநாயகருடைய டாலர், மோதிரம் இதெல்லாம் கூட இந்த பீரியடில் போட்டுக்கலாங்க. அபிஷேகத்துக்கு அடிக்கடி கொடுக்கலாம். தினமுமே ஒரு விநாயகரை போய் ஒரு சுற்றி சுற்றி கூட சாமியை, ஒரு அருகம்புல்லு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு அரச மரத்தடிகளில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாரம் ஒரு நாள் காவி வேட்டி துண்டு கட்டுங்க, வேஷ்டி கட்டுங்க ஆண்களார். இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்தது செவ்வாய் புத்தி வரும்பொழுது என்ன வழிபாடு அப்படின்னா அம்பாளுக்கு வழிபாடு எடுக்கிறது, மிருதுஞ்ச ஹோமத்துக்கு வழிபாடு எடுக்கிறது. அதே போல் அம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரிங்க இவங்களுக்கெல்லாம் வஸ்திரமும் அன்னதானமும் செஞ்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். இந்த கூழ் ஊற்றுவாங்க, ராகி கூழ் இந்த மாதிரி கூழ்லாம் ஊற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பதியாக புதனுங்க, புதன் பகவான் அப்படியோட புத்தி வரும்பொழுது கல்வி தடை காரிய தடை எல்லாமே கொடுக்கும். ஏன்னா தடைங்கிறது தான் நமக்கு கேது பகவான். அப்போ இந்த புதன்கும்போது படிப்புக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து தான தர்மம் புத்தகம் நோட்டெலாம் வாங்கி கொடுக்கறது ஒன்று. ஏன்னா நிறைய கொஞ்சம் செஞ்சாதான் கேது திசையில் வந்து மாட்டிக்காமல் வெளியே வர முடியும். கொஞ்சம் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா புதன் கேது அப்படிங்கும்போது பெருமாள் கோயில், இப்போ பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகர் பார், அவருக்கு வந்து ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு நம்ம முக்குருணி விநாயகரும்பாங்க மீனாட்சி அம்மன் கோயிலில், அங்கே போயிட்டு நீங்கள் அதில் விபூதியாக தான் நம்ம எடுத்து அந்த விபூதியை தான் அந்த விநாயகர் தலையில் கொட்டி அப்புறமே எடுத்து இட்டுட்டு வருவோம். இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில். அந்த விநாயகரை நல்லா 9 தடவை சுற்றி கும்பிட்டுட்டு தாயாரையும் பார்த்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும் புதன் புத்தியில். அடுத்தது குரு. குருனாவே உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னா சாமியாராக இருக்கக்கூடியவங்க, சித்தர்கள் வழிபாடு. குரு கேது இணைவாக இருந்தாலும் குரு புத்தி நடந்தாலும் கேது திசையில் மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு கேது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த போகராக இருக்கட்டும் யாராக எந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி வழிபாடு சிறப்பாக இருக்கும். கேது மகாதேசையில் ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பு. இப்போ செவ்வாய் புத்தின்னு வச்சுக்கோங்களேன், போகர் பழனி மாலை போகர் சித்தர் வழிபாடு சிறப்பு. இப்போ குருவாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது குரு புத்தி வரும் பொழுது நீங்கள் குருவாக இருந்து மறைந்த அந்த ஜீவசமாதி வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். ஏன் நம்ம சாதாரணமாக வள்ளலாரோ கிருபானந்த வாரியார் முருகனுடைய பாடலெல்லாம் முருக பக்தராக இருந்தவர் அவருடைய திருப்பதிகம் திருப்புகள்லாம் பாராயணம் இந்த கேது திசையில் நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து நமக்கு பாடிக்கிட்டு திருப்புகள் எதுக்கு திருமந்திரம் பாடுங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த ஆயுர்வேதிக்கு சித்தாவெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நோய் சார்ந்து அவர் தீர்க்கக்கூடிய பிணியை தீர்க்கக்கூடிய இந்த திருமந்திரம் பாராயணம் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிங்க. அடுத்தது சுக்கரன் அப்படிங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய குறைபாடு இதெல்லாம் வந்து அந்த இணைவுலையும் வரும், இந்த புத்தியிலையும் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படின்னா பெண் சாமியாராக இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் வந்து சிவனடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்ராஷை இந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. காப்பு இதெல்லாம் கூட நீங்கள் அது அணிகலன் வாங்கி கொடுக்கலாம். அணிகலனுங்கிறது சுக்கரனுங்கிறக்காக தான் சொன்னேன். அடுத்தது சனி கேதுங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோம பூஜை ஆயுசு ஹோமம் பண்ணிக்கணும். அது தன்வந்திரி பகவான் வழிபாடு, தன்வந்திரிக்கு அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் பன்னீர் அதே போல் நெய் தீபம் விட்டு சாமி கும்பிடுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த புத்தியிலங்க சனி புத்தி சனி பகவானுடைய புத்தியில் கேது திசையில் இதை நீங்கள் செஞ்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஆயுஷை வந்து கவனமாக பார்த்துக்கணும், வண்டி வாகனத்தை கவனமாக, ஏன்னா அந்த புத்தியில் இவங்க பாட்டுக்கு ஒரு யோசனையில் போயிட்டு என் மேலே இடிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும்.
அதே தான் ராகுச்சாரமாக இருக்கும்போது போதையிலேயே வந்து ஒரு சில விஷயத்த வந்து அவங்க சாமியார் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு அந்த கஞ்சா ஊதுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சனி திசையில் கேது புத்தியில் நீங்கள் அதை 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசி கையா போயிட்டு வரலாம். அதே போல் கேது திசையில் சனி புத்தியிலையும் காசி கையா போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சுக்கர மகாதேசியில் நல்ல ஒரு குபேரத்துவமாக வாழலாம் அப்படிங்கிறது. மேற்கொண்டு என்னென்னா, இந்த நட்சத்திரமெல்லாம் கேது சாரம் வாங்கியிருக்கு, அல்லது கேதுடைய நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அஸ்வினி அப்படின்னா ஒரு அவங்க கையிலேருந்து ஒரு விபூதிமோ சிவன் வழிபாடு தான். மலை மேலே இருக்கக்கூடிய சித்தராக இருந்தும் சித்தர் அங்கே இருக்காங்களான்னு பாருங்கள், மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை பாருங்கள். அங்கே போய் நீங்கள் வழிபாடு எடுத்துட்டு ஒரு நாள் அமர்ந்து ஒரு நாள் இரவு தங்கி அப்படியே ஒரு சித்தாந்தமாக வேதாந்தமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த வழிபாடு எப்படி, சிவன் மந்திரமாக நம்ம சொல்லிக்கணும், சிவாய நம சிவாய வாழ்க, ஏதாவது ஒன்று நம்ம உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அஸ்வினி நட்சத்திரம், அவங்க வீட்டில் வந்து மருத்துவர் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதே போல் கண்டிப்பாக வந்து அவங்க முன்னோர்கள்லாம் வந்து தாய்வழி வர்க்கம், இந்த மாத்திரு சாபம் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ இவங்க எப்படின்னா, அந்த செய்வன குற்றத்தில் இந்த கேது நட்சத்திரம் இந்த கேது திசையிலெல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ராகு சனி பகவானும் ராகு திசை இதுலெல்லாம் அந்த செய்வன இருக்கா பில்லி இருக்கான்னு இந்த பயத்தை கொடுக்கக்கூடிய பாவகிரக திசையெல்லாம் வரும். இது ரொம்ப கொடுக்கறது இது. அப்போ இவங்க என்னென்னா, அந்த கேது திசையில் வந்து இந்த அஸ்வினி சா நட்சத்திரமையாக இருக்கட்டும், இதாகவே இருக்கட்டும், இந்த தசா புத்தியில் மருத்துவர்கள் படிக்கிறதுக்கு குழந்தைங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் அது கிளிக் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன வழிபாடுனா, சிவன் வழிபாடுனா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நம்ம எடுக்கலாம், அங்கே வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த சாமி ஆடி இவங்க விபூதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது உடனே சரியாகும். இப்போ குழந்தைங்களுக்கு பாடம் போடுவாங்க, வேப்பந்தலை மயில் இறகு இதிலெல்லாம் அந்த மாதிரி விடும்போது அவங்களுக்கு அவங்க தொட்டு கொடுத்தாவே இந்த தோஷம் வந்து நமக்கு இருக்கிற பீடை அந்த நோய் சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமே உண்டுங்க. அடுத்த விஷயம் மக நட்சத்திரம் அப்படிங்கும்போது நம்ம ஜகத்தை ஆளுவோம், இந்த கேது நட்சத்திரத்துலாம் ஜகத்தெல்லாம் குடும்ப வாழ்வு ஒற்றுமை முதல் போயிருங்க, சரியான பேர் அமையாது. இவங்க வந்து எப்படி அப்படின்னா, எதையுமே வந்து தொழிலில் நல்ல ஒரு உத்தியோகம் அது இது நல்லா இருந்தாங்கன்னா ஃபேமிலியோட ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க. அந்த மாதிரி அமைப்பை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இவங்க மனசுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன மனைவிக்கு இதை செய்யணும், கணவனுக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த நட்சத்திரக்காரங்க ஆசையெல்லாம் படுவாங்க. தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூல நட்சத்திரம் தெரியும், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், ராமர் பக்தராக இருந்து நம்ம அவரை வந்து வழிபாடு எடுக்கிறதுக்கு அவங்க தப்பிச்சுக்கலாம். அப்போ இந்த கேது நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புங்கிறத தெரியும், ஏன்னா ராமருடைய தூதுவர் அப்படிங்கிறோம். அப்போ ராமவனவே வந்து தன்னுடைய நெஞ்சில் வந்து ராமரையும் சீத்தாவையும் திறந்து காட்டியார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த கேது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா கூட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அந்த பஞ்சாயத்து சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருக்குங்க, கணக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நட்சத்திரச்சாரத்துக்கே இப்படி இருக்கும்போது இந்த தசாவில் வந்து நம்ம இப்போ ஒரு சாமியாராக இருக்கோம், அவங்க பல்லில் விழுந்துடக்கூடாதுங்க, அவங்க வாக்கில் எதுவும் இது பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அல்லது இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சாமியார் ஏதாவது வாயை திறந்து பேசுவாரா, ஏதாவது நமக்கு நல் வாழ்க்கு சொல்லுவாரா அப்படின்னு காத்து கிடக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு மற்ற மக்களை வந்து தன்னோட ஒரு ஈர்ப்பில், எந்த ஒரு ஆடை ஆபரணம் ஒரு ஆடம்பரம் இல்லைனாலும் தன்னோட ஈர்ப்பில் வந்து அவங்க ஞான மார்க்கமாக அந்த கண் திருஷ்டி அந்த கண்ணில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன கோயிலுக்கு போகணும்னா, விநாயகர் மந்திரம், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பு, இதெல்லாம் இதில் ஒன்று. அதே போல் திருப்பாம்பரம் போயிட்டு வரலாம். கேதுஸ்தலம் கொஞ்சம் கஷ்டமாக, அந்த ஏரியா ரோடெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஒரு தடக்க நவஸ்தலத்தில் போயிட்டு வந்துடுங்க. அதே போல் சண்டிகேஸ்வரர் வழிபாடு திங்கக்கிழமை எடுங்க.
திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவனை பார்த்துட்டு சண்டிகேஸ்வரருக்கு ஏதாவது ஒரு பூ ரெண்டு தீபம் வைத்து வழிபாடு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து ராகேது தோஷம் காலசர்ப தோஷம் இப்படிங்கிற எல்லாமே திருக்கால கஸ்தி போகலாம். அதே மாதிரி கீழ்பெரும் பள்ளம் இதுவும் ரோடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அந்த கீழ்பெரும் பள்ளம் போயிட்டு ஒரு நாள் வழிபாடு எடுக்கலாம். என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கோ அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் எதா இருந்தாலும் ராகு காலத்தில் மீட் பண்ணிகிட்டு வந்துருங்க, அதான் நல்லது. சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்களுக்கு சாமியார் உட அந்த சிவனடியாருக்கு சாமியார் ஆடை தானம் பண்ணுறது, உத்ராஷை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சிறப்பு. அப்போ கேது மகா திசையில் கேதுவோட எந்த கிரகம் வந்து சேருதோ அந்த கிரகத்தை கொஞ்சம் ஆட்டி படைச்சிரும், தடை தாமதத்தை கொடுத்துரும், வெட்டி விட்டுரும்னே சொல்லலாம். பிரிவினைன்னு அர்த்தம், வெட்டி விட்டுருன்னா பிரித்து விட்டுரும், டைவர்ஸை கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். பொதுவாக ராகு கேதுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை வழிபாடும் அம்பாளுடைய வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடும் மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா அந்த இரவில் வந்து தான் அது வேகமாக போய் இறை தேடுங்க, அதனால தான் இந்த இரவு பூஜையாக செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த பஞ்சமி திதியெல்லாம் கூட இந்த ராகு கேது தசா நடக்கும்போது வராகி அம்மனை வந்து கூட நம்ம வழிபாடு எடுக்கலாம், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கே உங்களுக்கு பஞ்சமி திதி தான். திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம் இருக்குதுங்க, முருகனுடைய ஸ்தலம். அதில் கேது வந்து எல்லாமே சுற்றி வந்துட்டு கேதுக்குன்னு தனி ஸ்தலம் நம்மளே செய்யலாம். திருப்பூர் மாவட்டங்க அந்த கேது மகாதேசம் நடக்கக்கூடியவங்க லக்னத்தில் கேது ரெண்டில் கேது இருக்கிறவங்களே நாம் அனுப்புவோம், ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்கனால. ஸோ அந்த கேதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தனியாக நீங்கள் போயிட்டு நீங்களே விபூதியில் ஒரு அபிஷேகம் மாதிரி விபூதி அல்லது வர்றவங்களுக்கு இடறதுக்கு வச்சுருங்க, ஒரு தொன்னையில் வச்சுருங்களேன், வச்சுட்டு விபூதி பாக்கெட்டை கொட்டி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு நாலு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ போட்டு வழிபாடு எடுத்துகிட்டு ஏழு தடவை வளம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு முருகன் மத்திய ஸ்தலம்லாம் பார்த்துட்டு தனி ஸ்தலமாக இருக்குது கேது சாரத்துக்கு, அது போய் வழிபாடு எடுக்கலாம். சித்திரகுப்தனுடைய வழிபாடு நம்ம எடுக்கலாம். திருவண்ணாமலை போயிட்டு வரலாங்க, அருமையான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய நமக்கு கிரிவலம் வரும்போது சித்தர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து மகான்கள்லாம் வந்து மறைந்த இடம், நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மகான் ஜீவசமாதி இதெல்லாம் இருக்கிறனால ஜீவசமாதி நிறைய இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் நல்லா செலக்ட் பண்ணுங்கள், கூகுளில் போட்டால் வரும். அதெல்லாம் கேதுவோடைய தசாபுதியில் போயிட்டு யாத்திரை போயிட்டு வந்தீங்கனாவே முடிஞ்சு போயிடும் 7 வருஷம். ஸோ இதில் வந்து நம்ம வருமானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான தசா தான், சுக்கர தசையில் வருமானம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டின் அப்படிங்கக்கூடியவங்க அந்த ஆர்சி பெந்த கோசும்பாங்க அவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு நீங்கள் 7 அல்லது 4 கேண்டில் வச்சு வழிபாடு எடுக்கலாம். ஸோ ஒரு பிரார்த்தனை முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணலாம். நாகம் அந்த மாதா கோயில் கூட போயிட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயமும் வந்து இவங்களுக்கு தடை தாமதத்தை கொஞ்சம் பாதிப்புலேருந்து மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அதனால் தியானம் பண்ணிக்கிங்க, நிறைய நமக்கு வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேது மகாதேசியில் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா இவங்களை கொஞ்சம் நிறைய பேர் ஒரு 2-3 பேரோ அல்லது நெருங்கிய உறவுகளோ கணவனாக இருந்த மனைவி ஒரு அரவணைப்பாக ஒரு சந்தோஷமாக இவங்களை வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லாயிருவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த புத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே வரும். அந்த மாற்றத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வழிபாடு எடுத்துக்கிட்டே வரும் பொழுது அந்த 1 வருஷமோ 1.5 வருஷமோ 7 மாதமோ நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப அந்த புத்திநாதனுடைய செயல்பாடு இந்த புத்தியில் தான் வச்சு செஞ்சிச்சு. ஏன்னா தசாவை விட புத்திநாத வேலை அதிகமாக செய்யும், அந்தரம் உடனே கொடுத்துட்டு போயிருப்பாங்க, பழி பாவம் நல்லது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக எடுத்து ஒவ்வொரு தசா புத்திக்குமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது இத்தனை தசா புத்தியிலையும் நம்ம மீண்டு வரும்போது 120 ஆண்டுகள்ங்கிற மாதிரி நம்மளோட ஆயுசையே கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் வந்து நான் வந்து சந்தவ சாப்பிட்றேங்க,
இது சாப்பிட்றீங்கன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த சிக்கலாக இருக்கக்கூடியது நிறைய, அந்த புள்ளிகள் பூக்கள் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து கேதிச்ச ஆரம்பம். இந்த மாதிரி துணிமணி சார்ந்து நம்ம எடுத்து சொல்லலாம். விநாயகரோட டாலரு, விநாயகரோட மந்திரம், விநாயகரை வழிபாடு தினமும் எடுத்துக்கிட்டே இருந்தாவே போதுங்க. இப்ப நம்ம ரொம்பலாம் கொண்டு போயிட்டு மூளையை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத, இடியாப்ப சிக்கல்லேருந்து வெளியே கேது திசையிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா தியானமும் ஜீவசமாதி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஜீவசமாதி சித்தர்களுடைய படமும் நீங்கள் வீட்டில் வச்சு பதஞ்சலி முனிவரோ போகர் சித்தரோ அல்லது கணக்கம்பட்டியாரோடோ, இது மாதிரி இப்போ ராகு மகாதேசைக்கு வந்துட்டு பாபா வழிபாடு, ஏன்னா அவர் முஸ்லீமாக இருந்து இது பண்ணவர். ஸோ ஆனால் எல்லாருமே பாபாவை கும்பிட்றோம், சாய்பாபாவை. அப்போ சாய்பாபாவை வந்து நம்ம கும்பிடும் போது நமக்கு அனைத்துமே இப்போ கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுங்க. வராகி அம்மனை வழிபாடு எடுக்கும் பொழுது எல்லா வேகத்தையும் நல்ல ஒரு உடனே பவரை கொடுக்கக்கூடிய தாயாராக இப்போ இருக்காங்க. இப்படி நம்ம சூட்சுமமாக இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் இந்த தசாபுதியை ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நம்ம இப்போ முடிஞ்ச வரையும் வாழ்வியல், தாந்திரிகம், கோயில் பரிகாரம் எல்லா விஷயமும் கலவையாக கலந்து கொடுத்துட்டோம். இதை பொக்கிஷமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகம் எப்போ வேணாலும் கேட்கலாம். இதை விட முக்கியம், நீங்கள் எப்படி உங்கள் ஜாதக கட்ட அமைப்பு எப்படி ஜாதகத்தில் முழு பலனை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஃபோன் நம்பர் போர்டிலையும் இருக்குது, டிஸ்பிளேலையும் வரும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 9385911501, 9842025973. சிவாய நம திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். ஜோதிட ரகசிய சேனலில் பார்த்துட்டு இருக்க அத்தனை நேயர்களுக்கும் அனைத்து தசாபுத்தியும் சகலமும் கொடுக்கட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும் என்று நல்ல நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அனைத்து மக்களுக்கும் தரட்டும், ஈசனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று விடைபெறுகிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.